வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்கே பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் பருவத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒபிசிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒபிசிட்டினா என்ன, அதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம்னா, சில பேருக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம்னா என்ன, அது எதுக்காக நம்மளுக்கு உருவாகுது, அது மட்டும் இல்லாமல் அதோட சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதில் ஒரு பார்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உடல் பருவம்னா, ஒருத்தருக்கு உடலில் உருவாக நார்மலாக இருக்க ஃபேட்டோட எக்ஸ்ட்ரா ஃபேட்டாக கிரியேட் ஆகும். எப்படி எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும்னா, சாதாரண ஒருத்தருக்கு வந்து பார்க்க ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு லைட்டாக தொப்பம் அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்க்கும்போது கொஞ்சம் பல்காக பாடி இருக்கமே தெரியும், ஆனால் அவங்களுக்கு ஃபேட்ஸ் பாடி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான உடல் பருவங்கள் நிறைய பேருக்கு வந்து பார்க்க ஃபன்னியாகவும் இருக்கும், சில பேருக்கு வந்து நார்மலாகவும் இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அதை வந்து கலாய்ப்பாங்க. ஸோ அது எல்லா லைஃப்லையும் நடக்க ஒரு பேட் இன்சிடென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் உடல் பருவத்தில் உருவாகிற சில நோய்களும் இருக்குது. அதில் என்னென்னா, இதய நோய், பக்கவாதம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் டிசீஸ் போன்ற நிறைய நோய்கள் இருக்குது. இதில் சில நோய்கள் வந்து ஆபத்தையும் முடியலாம். அதனால் நம்ம முன்னாடியே அதை முன்னெச்சரிக்கை, நம்ம அதுக்காக என்ன வழிமுறையோ அதை பார்த்து செய்யலாம். அட் த சேம் டைம் உடல் பருவங்கள் இருக்கிற நிறைய பேர் அசால்ட்டாகவும் இருப்பாங்க. சொல்லப்போ நான் வந்து என் லைஃப்பில் என் உடல் பருவம் இருக்கிறதுனால ஜாகிங் வாக்கிங் சொல்கிற சில விஷயங்கள் உண்மையாக இருக்காது. அதை நம்மளும் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கோம். டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு டாக்டர் கன்சல்டேஷன், அதாவது நம்ம மருத்துவர்கள்கிட்ட போய் உடல் குறைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் லைஃப்பை மாற்ற ட்ரை பண்ணணும். அது ட்ரை பண்ணாலே ஒரு 3-4 மந்த்ஸில் உங்களுக்கு ஈஸியாக அவுட்புட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபுட் ஸ்டைலையும் மாற்றணும். உங்களோட ஃபுட் ஸ்டைல், அதாவது இயற்கை உணவுகள், காய்கறி, அந்த மாதிரியான உணவுகள் வந்து ஃபேட்டான பொருட்கள், அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் இல்லாமல் எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய வீடியோஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஏன்னா அது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் குறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது டைம் இல்லை, அந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பட் கொஞ்ச நேரமாவது நீங்கள் வாக்கிங் அண்ட் ஜாகிங் வந்து கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த நடந்து சும்மா போனாலே போகிறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரீ டைம்ஸ், சாட்டர்டே சண்டேஸ் வந்து லீவ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ரொட்டீன் லைஃப்க்கு இது ஒரு அட்வான்டேஜ். இது மட்டும் ஃபாலோ பண்ண போகிறாங்க, உங்களோட ஒபிசிட்டி சீக்கிரமாகவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பியூட்டிஃபுல் லைஃப்லையும் அவங்களால கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ இருக்கவங்களுக்கு நிறைய பேர் வந்து ஒபிசிட்டியாகவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் என்னென்னு தெரியாது, ஆனால் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். வணக்கம்.